ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபர்தர் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய காமன் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அதாவது நல்லாயில்லாத ரோடு, ட்ரைனேஜ் லீக்கேஜ், தண்ணி இல்லாத எவ்வளோ கிராமங்கள், தெருவிளக்கு இல்லாத எவ்வளோ வீதிகள்னு சொல்லி நம்ம எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இது ரெண்டு இடத்துல நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஒன்று டேரெக்டாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இன்னொன்று ஆன்லைன் போர்ட்டலில் பண்ணலாம். டேரெக்டானா கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ இல்லை முனிசிபல் ஆஃபீஸ்லேயோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆன்லைனில் ஆன்லைன் போர்ட்டலில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிற 90% மக்கள் வந்து இங்கே எங்கேயுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லைங்கிறது தான் உண்மை. என்னென்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் அங்கே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் அமெண்ட்மெண்ட்டிஸ், பென்ஷன், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ரூரல் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட், என்ஜினியரிங், சோஷியல் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட், சிஎம் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட், சிவில் சப்ளைஸ், கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப். நான் வந்து பேசிக்காக இருக்கிற மெயினான 9 கேட்டகரிஸ் மட்டும்தான் நான் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போர்ட்டலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மோர் தென் 20 கேட்டகரிஸ் இருக்குது. உங்களுக்கோட இது எது சிமிலராக இருக்கோ அதை பேஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக 30 to 40 days உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். இப்போது இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பேஸ் பண்ணி நம்ம 3 கேட்டகரியாக நம்மளோட மக்களை பிரிக்கிறோம். ட்ரீமர்ஸ், திங்கர்ஸ், டூயர்ஸ். இதை வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்லலாம்னா, மியூச்சுவல் ஃபண்டுக்கு சொல்லலாம். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எப்படி லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க், ஹை ரிஸ்க்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி ஹை ரிஸ்கில் சப்போஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்னா அது அந்த இண்டிவிஜுவலுக்கு தான் போய் சேரும். ஆனால் இங்கே டூயர்ஸ் பண்ணுற எஃபர்ட்டில் நல்ல ரிசல்ட் வந்ததுன்னா இங்கே இருக்கிற எல்லா கேட்டகரிக்குமே வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இதோட உண்மை. இப்போ ட்ரீமர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, ட்ரீமர்ஸ்ங்கிறவங்க வந்து ஜஸ்ட் ஒரு கமாண்டிங் மட்டும்தான் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு இது இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், ரோடு அப்படி போட்டால் நல்லா இருந்திருக்கும், இல்லை இந்த பெண்டு வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும், ரயில்வே கேட்டு இப்படி வந்திருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு கமெண்டிங் மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர, ரியலாக சோஷியலில் இறங்கி ஃபீல்டில் இறங்கி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஜீரோ. மேக்ஸிமம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுவாங்க, அதில்னா அதை பற்றி ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அவங்கள வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் அவங்க வந்து வெறும் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துப்பாங்க. அதாவது கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேமிலி, அவங்களோட ஜாப். அதை தாண்டி வர்றதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. ரெடியாக இல்லைங்கிறத விட ரிஸ்க் எடுக்க அவங்க தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திங்கர்ஸ். திங்கர்ஸுங்கிறவங்க என்னென்னா, இவங்க வந்து நல்ல பண்ணணும், நாட்டுக்கு நிறைய பண்ணணும், நாட்டை மாற்றி காமிக்கணும், ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆம்பிஷனோடு இருப்பாங்க. மறுனா அவங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லாமல், எப்படி பண்ணணும், எங்கே பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸ் இல்லாமல் அதை வந்து அவங்க அப்படியே விட்டுருவாங்க. இதனால் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கேட்டகரியில் இருக்கிற சப்போஸ் 100 இருக்காங்கன்னா 80% திருப்பி ட்ரீமர்ஸ் கேட்டகரிக்கே பின்னாடி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதோட ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனால. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டூயர்ஸ். டூயர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரியல் ஹீரோஸ். இங்கே இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவங்களோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி, அவங்களோட ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்க ஃபீல்டில் இறங்கி வீதியில் வந்து குரல் கொடுத்து அவங்க நினைக்கிறத பண்ணி நம்ம எல்லாருக்கும் அந்த பெனிஃபிட் வந்து சேர்கிற அளவுக்கு இவங்க வந்து அவங்களோட எஃபர்ட் போடுவாங்க. இப்போது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஸ்டெர்லைட் சொல்லலாம். தூத்துக்குடியோட டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் ஆல்மோஸ்ட் 17.5 lakh பாப்புலேஷன் இருக்குது. ஆனால் ஸ்டெர்லைட்காக வெறும் 10,000 தான் வந்து போராடவே செஞ்சாங்க. பேலன்ஸ் இருக்கிற 17.4 lakh மக்களுக்கு வந்து ஸ்டெர்லைட் ஆபத்து இல்லையான்னு கேட்டால் ஆபத்து தான். ஆனால் அவங்க ரெடியாக இல்லை. நம்மளோட கேட்டகரி படி பார்த்திங்கன்னா அவங்களாம் ட்ரீமர்ஸ் லெவலில் மட்டும்தான் இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணிக்கிட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க தவிர அவங்க ஃபீல்டில் எதுவுமே பண்ணலை. இப்போ வந்து அதுக்காக 13 அவங்களோட உயிர் கொடுத்தாங்க. 5 ஸ்டெர்லைட் மூடி இருந்தாங்க. ஆனால் அதோட பெனிஃபிட் எல்லாருக்குமே இருந்தது. ஸோ இதுதான் உண்மை. இதை பற்றி கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே கொடுக்கலான்னா, சிஎம் செல்லில் கொடுக்கலாம், பிபிபியில் கொடுக்கலாம். இது ரெண்டுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சிபிஜிஆர்எம்ஸில் கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கும். இதில் வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பற்றியும் சரி, இல்லை எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றியும் சரி, எல்லாத்தையும் A to Z எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே இதில் நீங்கள் கொடுக்கலாம். இதை பற்றி ஒரு வீடியோவும் நம்ம ஃபர்தராக நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் கோட் ஒன்று சொல்லலாம், இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்ட் ஃபஸ்ட் சேஞ்ச் யுவர் செல்ஃப். அப்படின்னா நம்ம ஒரு உலகத்தை மாற்றணும்னு நினைக்கிறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு மாறணும். இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். வேர்க்கடலை வாங்கி நம்ம ஜென்ரலாக பஸ்ஸில் போகும்போதும் ட்ரெயினில் போகும்போது சாப்பிடுவாங்க. வேர்க்கடலை உடச்சி அந்த தோலை அப்படியே போட்டுருவாங்க, சீட்டு கீழே போடுவாங்க, பஸ்ஸில் போடுவாங்க, ஃபுல்லாக போட்டுட்டு இன்னொரு ரிப்பீட்டாக அவங்க திருப்பி வந்து ட்ராவல் பண்ணும்போது நம்மளோட கவர்மெண்ட் சரியில்லை, மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுவோம். ஆக்சுவலாக ப்ளேம் பண்ண வேண்டியது நமக்கு நம்மளே ப்ளேம் பண்ணிக்கணும். நம்ம மேலே உள்ள ஃபால்ட்டை வந்து நம்ம இன்னொருத்தங்களை சொல்லக்கூடாது. நம்ம இது விவேகானந்தர் அருமையாக சொல்லுவார், மனிதன் இறப்பது ஒரு முறை தான், அதனால் அஞ்சாதே வீரனாயிருன்னு சொல்லுவார். அந்த மாதிரி போராடுறது நீங்கள் வீதியில் வந்து போராடுங்க. நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுறதுலையோ ஷேர் பண்ணுறதுலையோ மீனிங் இல்லை. நீங்கள் ரியலாக வந்து ஃபீல்டில் வந்து போராடுங்க. மித்த ஊர்க்காரங்களும் மித்த நாட்டுக்காரங்களும் ரியலாக அவங்க உங்களுக்கு லைக் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.